ஹாய்ங்க, இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். என்னடா ஹேண்ட்பேக் கலெக்ஷன் சொன்னா நிறைய வச்சிருப்போம் அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க வீட்டுல இருக்க ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து அடுக்குனங்க. பீரோ எல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, நம்ம என்ன வாங்கி வச்சிருக்கமே தெரியாது. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அப்பப்ப நம்ம வந்து பீரோவை வந்து கொஞ்சம் அடுக்கணும், கிளீன் பண்ணணும். அந்த மாதிரி நான் கிளீன் பண்ணும்பொழுதுதான் ஞாபகத்துக்கு வந்தது நம்ம கிட்ட இவ்வளவு ஹேண்ட்பேக் இருக்கு அப்படின்ட்டு. சோ அதை தான் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோவா பார்க்க போறோம். இதுல எந்த ஹேண்ட்பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாத்துட்டு நீங்க சொல்லுங்க. நான் வாங்கின ஹேண்ட்பேக் எல்லாமே எனக்கு பிடிக்கும், நான் பிடிச்சிதான் வாங்கினேன். ஏன்னா ஹேண்ட்பேக்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ பார்க்கும் போதெல்லாம் ஹேண்ட்பேக் வாங்கி வாங்கி வச்சிருப்பேன். அப்புறம் வந்து சில கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா அப்புறம் யாருக்கா கொடுத்துருவேன், அது வேற விஷயம். ஓகே, நான் அதாவது இது பல வருஷமா கலெக்ட் பண்ண ஹேண்ட்பேக்ஸ் தான், இந்த வருஷம் மட்டும் கிடையாது. நான் பல வருஷமா கலெக்ட் பண்ற பேக்ஸ் போகும் வரும் அப்படியே வந்த கலெக்ஷன்ஸ் தான். இப்ப நம்ம வாங்க பாக்கலாம். எப்பவுமே நியூ இயர் ஆனா நான் ஹேண்ட்பேக் வாங்கிடுவேங்க. எப்பவுமே நியூ இயர் ஆனா புது ஹேண்ட்பேக் தான், அந்த மாதிரி வாங்கின ஹேண்ட்பேக் தான் இது. நியூ இயருக்கு வாங்கினேன். நியூ இயர்க்கு ஒரு பேக் இல்லைங்க, நாலு பேக் வாங்கினேன், அது வேற விஷயம். இந்த ஹேண்ட்பேக் வந்து எல்லோ கலர். இதுதான் இங்க நான் வாங்கினதுலயே கொஞ்சம் காஸ்ட்லி பேக்னு சொல்லலாம். பட் ஆனா சிம்பிளா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு ஜிப்பு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஜிப்பு, இந்த பக்கமும் ஒண்ணு, அப்புறம் வந்து உள்ளவும் உங்களுக்கு ஒரு ஜிப் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பின்னாடியும் இருக்கு. இதுதான் எல்லோ கலர். எங்கிட்ட எல்லோ கலர், இது எல்லோ கலர் கூட சொல்லக்கூடாதுங்க, ஐவரி கலர் சொல்லலாம். எப்படி இருக்கு இந்த ஹேண்ட்பேக், பிடிச்சிருக்கா சொல்லுங்க, நல்லா இருக்கான்னு. நெக்ஸ்ட் வந்து என்னோட இந்த ஹேண்ட்பேக், இது வந்து இதுவும் நியூ இயர் ஃபர்ஸ்ட்டுக்கு தாங்க வாங்கினேன், ஐ மீன் நியூ இயருக்கு தான் வாங்கினேன். இந்த பேக் என்னவோ தெரியல, வாங்கிட்டேன், வாங்கும்பொழுது கூட பிடிக்கல, பட் யூஸ் பண்ணும் போது இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இதுல வந்து ரெண்டு ரேக்கு தாங்க இருக்கு, உள்ள பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரேக்கு, இது ஒரு ரேக்கு, இந்த பக்கம் ஒரு ஜிப் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேண்ட்பேக், ரொம்பவே நல்லா இருக்கு. கலர் பாருங்க எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா. இதான் என்னோட ரெண்டாவது ஹேண்ட்பேக். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு ரெட் கலர்ல, இது ஒரு சிம்பிளா தாங்க, இது சும்மா ஒரு மாதிரி ஜரிகை போட்ட மாதிரி ஒரு ஹேண்ட்பேக், பின்னாடி ஒரே ஒரு ஜிப்பு, அதே மாதிரி உள்ள வந்து ஒரே ஒரு ஜிப்பு, அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஹேண்ட்பேக். இது எப்படி இருக்கு, அடுத்த ஹேண்ட்பேக் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த ஹேண்ட்பேக் எதுக்கு தெரியுமா வாங்கினேன், டி நகர்ல 100 ரூபாய்னு சொல்லி இந்த ஹேண்ட்பேக் வாங்கினேன். இந்த ஹேண்ட்பேக் பாருங்களேன், இது வந்து இதப்பா, இந்த பேக வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது நம்ம யோகா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த இதுவே வாங்கினேன். பட் ஒரு யோகா செய்யல, ஒரு எக்ஸசைஸ் செய்யல, பட் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு. ஒவ்வொரு பொசிஷன்ல எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பொசிஷன்ல. இத பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி பண்ணனா உடம்பு ஃபிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. சோ பண்ணவே முடியலங்க, டைமும் இருக்க மாட்டேங்குது, பண்ணவும் முடிய மாட்டேங்குது. அதனால வெயிட் தான் கெயின் ஆயிட்டே இருக்கு. அடிக்கடி வேற நிறைய பேர் வந்து ஞாபகப்படுத்துறாங்க, வெயிட் போட்டீங்க வெயிட் போட்டீங்க. நம்ம மனசை கஷ்டப்படுத்தணும்னா, ஆக்சுவலா லேடிஸோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கே நிறைய பேர் நீங்க வெயிட் போட்டீங்க வெயிட் போட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் மனசை ஃபீல் பண்ணுவோம், ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருப்போம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இதுவாயிடுவாங்க. அதனால நான் இப்பெல்லாம் அதை பத்தி கவலையப்படுறது இல்லை. இது வந்து ஒரு ஹேண்ட்பேக், ரொம்ப சிம்பிளா வாங்கினேன், இது என்னோட மம்மிக்கு குத்துட்டேன், அதனால இத ஒரு ஹேண்ட்பேக். ஓகே, இது எப்படி இருக்கு, ஓகே இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஏன்னா எங்க அம்மா யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு தெரியல, டெய்லி யூஸ் பண்றாங்க. என் ஹேண்ட்பேக் கூட தேயலைங்க, எப்பயாவது ரேரா யூஸ் பண்ற எங்க அம்மா பேக், கொஞ்சம் இதுவாகவே ஆயிடுச்சு, பழசாவே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு மேரேஜ்ல கொடுத்தாங்க பாருங்க, அழகா சிம்பிளா மொபைல் போடுறதுக்கு. நமக்கு எதுக்கு பேக் இருக்கோ தெரியாது, மொபைலுக்கு கம்பல்சரி பேக் இருக்கணும். லேடிஸ் எங்க போனாலும் பேக் இல்லாம போறது கிடையாது, ஏன்னா பசங்கன்னா பரவாயில்லைங்க, ஜென்ஸ்னா பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க போனை, நம்மளாம் எங்க வச்சுக்கிறது. அதனால வந்து நமக்கு குட்டி ஹேண்ட்பேக் ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கொடுங்க, நல்லா இருக்குங்க. இது நான் கொடுக்கும் போது கூட நினைச்சேன், என்னடா இது இதை போய் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் இது யூசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு, மொபைல் போனு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்மளோட வண்டிக்கு வீட்டுக்கு இதெல்லாமே வச்சுக்கலாம். இது எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா. நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹேண்ட்பேக் பார்க்க போறோம். இது என்னோட ஃப்ரெண்டு எனக்காக பர்த்டேக்காக கிஃப்ட் கொடுத்தாங்க. இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல்லா எனக்கு கொடுத்தா என் ஃப்ரெண்டு. சோ பாருங்க, இது வந்து ஒரு தாமரை பூ கலருங்க. இது வந்து ஹேண்ட்பேக் பிடிக்கும், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்பேக் ரொம்ப பெருசா இருக்கு, புசு புசுன்னு இருக்கு. ஏன்னா இதுல வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்குங்க. ஐயோ,
பாருங்க, எக்கச்சக்கமான பேப்பர்ஸ் எல்லாம் உள்ள, நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு, அதனால இது ரொம்ப புஷ்டியா இருக்குது. இதுதான் என்னோட ஹேண்ட்பேக். இது என் ஃப்ரெண்ட் என் பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தது. மூணு ரேக் இருக்குங்க, இதை பாருங்க. ஒன்னு ஒரு ரேக்கு, பட் இவ்வளோ வாங்கி கொடுத்தாங்க, இதுல என்ன வைக்கிறதுன்னு தான் தெரியல. மூணு ரேக், நாலு ரேக்கு, சாரி இன்னும் யூஸ் பண்ணல. நாளையிலேருந்து தான் இந்த ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண போறேன். ஒன்று ரெண்டு மூணு ரேக்கு, நாலு ரேக்கு, சூப்பருங்க. நாலு ரேக் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வேற சும்மா கொடுக்கலங்க, பர்ஸை பர்ஸில் வந்து ஒரு 200 போட்டு கொடுத்தாங்க. ஸோ யாருக்கு ஹேண்ட்பேக் கொடுத்தாலும் சரி, பர்ஸ் கொடுத்தாலும் சரி, பணம் வச்சு கொடுங்க, அப்போதான் நல்லது. முடிஞ்சா 10 ரூபாய் கூட வச்சு கொடுக்கலாம். பாருங்க அந்த பர்ஸோட, இது பாருங்க இந்த ஒரு பர்ஸையும் சேர்த்து கொடுத்தாங்க. இது வந்து பவுச் பேக் ஆங்க, ஐ மீன் மொபைல் பவுச் வச்சு, ஐ மீன் சாரி மொபைல் வச்சுக்கிற மாதிரி ஒரு பேக். இங்க பாருங்க இது மாதிரி ஒண்ணு, நம்ம இந்த மாதிரி வண்டியில போகும்போது, டூ வீலர்ல போகும்போது இந்த மாதிரி வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இது எப்படி இருக்கு. ஓகே, அடுத்து இதை வாங்கி கொடுத்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி. சரி நாளையில இருந்து நான் இதுதான் எடுத்துட்டு போறேன் ஆபீஸ்க்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பேக். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ்க்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஹேண்ட்பேக். எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்காதீங்க. இந்த மாதிரி மொபைல் பவுச்சு, அந்த மாதிரி மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி ஹேண்ட்பேக், இந்த மாதிரி பெரிய ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். அடுத்து வந்து இது ஒரு ஹேண்ட்பேக், இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது ஒரு ஹேண்ட்பேக் பாருங்க. இது எனக்கு கிஃப்டா வந்த பேகு. போன வருஷம் என் ஃப்ரெண்டு பர்த்டேக்காக கொடுத்துருந்தா, அதை நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கு ரொம்ப நன்றி. யூஸ் பண்ணலன்ட்டு அவ கேட்டு கேட்டு அழுத்துட்டா, எப்படி யூஸ் பண்ணுவேன் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு. இங்க பாருங்க இதுல மூணு ரேக்கு, எல்லாத்தையுமே இப்ப மூணு ரேக் இருக்குங்க. ஒரே ஒரு பேக்ல மட்டும் தான் நாலு ரேக்கு. இது ஒரு ஹேண்ட்பேக், சூப்பரா இருக்கா? நீங்களா வாங்கணும்னா இந்த மாதிரி மாடல் பார்த்து வாங்குங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது வந்து எனக்கு ஒரு குட்டியா ஹேண்ட்பேக் கொடுத்தாங்க. பாருங்க இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். இத பாருங்க, இது வந்து இந்த மாதிரி பேக் வாங்கி கொடுத்தீங்கன்னா யூஸ். இத பாருங்க, இங்க ஒரு ஜிப்பு, இதுல ஒரு ஜிப் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு ஜிப் இருக்கு. ஃப்ரண்ட்லயே இன்னும் ரெண்டு ஜிப் இருக்கு. இங்க ஒரு ஜிப் இருக்கு, இங்க ஒரு ஜிப் இருக்கு. மொத்தத்துல இங்க ஆறு ஜிப் இருக்குங்க. பட் குட்டி பேக் தான், இதுல ரெண்டு மொபைல் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸே வாங்கினா வச்சுக்கலாம் போல. அந்த அளவுக்கு குட்டியா இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஹேண்ட்பேக். நெக்ஸ்ட் என்னோட ஹேண்ட்பேக் வந்து இங்க பாருங்க, இது ஒண்ணு, இது பாருங்க, இது வந்து ஒரு ஹேண்ட்பேக். இது வந்து மெரூன் ப்ரௌன் கலர்ல, எல்லாம் ஒரே கலரா வாங்கி கொடுக்குறாங்க. இது வந்து நான் வாங்கல, இது எனக்கு ஒரு கிஃப்டா தான் வந்துச்சு. பட் ப்ரௌன் கலர்ல இது ஒரு பேக். இது வந்து ரெண்டு ரேக் தான் இருந்தது, உள்ள ஒரு ரேக்கு ரெண்டு ரேக் தான் இருந்தது. இது வந்து இது ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா இன்னொரு பேக் இருக்க, இது பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் ப்ரௌனா கொடுக்குறாங்க. இது வந்து என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பாருங்க. ஆப்பிள் மாதிரி இருக்கு இந்த பேக், பாருங்க ஆப்பிள் பேக், இது ஆப்பிள் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க இது ஒண்ணு, இதுல வந்து ரெண்டு ரேக் இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. இங்க ஒரு ரேக், இங்க ஒரு ரேக், சூப்பரா இருக்கா இந்த பேக். இது ஒரு ஆப்பிள் பேக். ஓகே நெக்ஸ்ட் வந்து இது வந்து சின்ன பேக், இது வந்து எங்க அம்மாக்கு, எங்க அம்மா எங்க போனாலும் இந்த பேக் தான் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. சின்னதா இருக்கு அப்படின்றதுக்காக பாருங்க, எவ்வளவு குட்டி பேக், அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இதுதான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இது பாருங்க, இது சின்னதா ஒரு போர்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது வந்து எனக்கு நவராத்திரிக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நான் கூட கொடுத்த உடனே சரி பர்ஸ் தான் கொடுக்குறாங்க போல அப்படிதாங்க நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த பர்ஸ் இப்படி ஓபன் பண்ணா இது வந்து ஒரு பேக். இது சுதா அப்படிங்கிறவங்க கொடுத்தாங்க இந்த பேக. பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலா நவராத்திரிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் சொல்லலாம். ஆக்சுவலா இதை பர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட்பேக்காகவும், ஐ மீன் துணி பையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கடைக்கு போகும்பொழுது அழகாக எடுத்துக்கணும். அந்த சுதா மேடம் அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. இது வந்து குட்டி பர்ஸு, இது வந்து என்னோட பர்ஸு, இது வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பர்ஸ், இது ஒரு சிம்பிளா சிம்பிளா ஒரு பர்ஸு. அடுத்து அவ்வளோதான், இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டு மொபைல், ஆக்சுவலாக ரெண்டு மொபைல் நான் வச்சுருக்கேன், அதனால் ரெண்டு மொபைலுக்கு ஒரு பவுச்சு. அடுத்து அவ்வளோதான். அடுத்து கடைசியாக இது, இது வந்து ஒரு பேபி பேகு.
அழகா வண்டியில மாட்டிட்டு போலாம். சோ இந்த மாதிரி பேக் இதுதாங்க என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? என்னடா இவ்வளோ ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. நமக்கு எது பிடிக்குமோ அதனால சில முக்காவாசி இதுல எனக்கு கிஃப்டா வந்தது தான். ஏன்னா நான் ஹேண்ட்பேக் பிடிக்கும் சொன்னதால எல்லாம் ஹேண்ட்பேக்கா கொடுத்து கொடுத்து அது ஹேண்ட்பேக் நிறைய ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் என்னோட கலெக்ஷன்ஸ். எல்லாரும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது இதெல்லாம் தாங்க என்னோட ஹேண்ட்பேக்ஸ். இத்தனை ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் எதுலையுமே அதிகமா வாங்கக்கூடாது, ரொம்ப சிக்கனமா இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஞ்சோன்னா சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட்பேக் விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் வந்து தாராளமா என்ன ஆசைப்படுறனோ அதெல்லாம் வாங்கிடுவேன். ஸோ அதனால இதுல மூணு பேக் வந்து கிஃப்டா வந்த பேக்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.